வணக்கம் நண்பர்களே, உங்களை எனது யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் தமிழ்ச்செல்வன். மகாபாரதமும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் மகாபாரதம் பற்றிய சில தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நம் பாரதத்திற்கு பெருமை சேர்க்கும் இரு இதிகாசங்களில் ஒன்று இந்த மகாபாரதம். இதற்கு ஏன் இதிகாசம் என்று பெயர் வந்தது தெரியுமா? இதி என்றால் இப்படி என்று அர்த்தம். காசம் என்றால் நடந்தது என்று அர்த்தம். இதிகாசம் என்றால் இப்படி நடந்த ஒரு நிகழ்வு என்றும் சொல்லலாம். ஆகையால் மகாபாரதம் உண்மையில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவமாகும். நம் பாரதத்தை துவாபரா யுகத்தில் சந்திர வம்சம் ஆட்சி புரிந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வம்சாவளியில் வந்த வேத வியாசர் என்பவரால் மகாபாரதம் இயற்றப்பட்டது. பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழும் காலத்திலேயே வேத வியாசர் மகாபாரதத்தை எழுத தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. வியாச முனிவர் மகாபாரதத்தை 120,000 ஸ்லோகங்களாக இயற்றினார். பிறகு அனைத்து வித மக்களும் படித்தால் புரிந்து கொள்ளும்படி இருக்க வேண்டுமென பாடலாக மாற்ற விரும்பி விநாயக பெருமானை நாடினார். விநாயகரும் அதற்கு ஒப்புக்கொள்ள வியாச முனிவர் ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல விநாயகர் அதன் பொருள் அறிந்து பாடலாக எழுதினார். இவ்வாறாக மகாபாரதம் இயற்றப்பட்டது. மகாபாரதத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மகாபாரதத்தில் சொல்லப்படும் கருத்துகளும் அறநெறிகளும் எந்த காலத்திற்கும் பொருத்தமாக அமையும் என்பதை அறிந்த விநாயகர் தன் தந்தங்களில் ஒன்றை உடைத்து காலத்தால் அழியாத வண்ணம் இருக்க வேண்டுமென தன் தந்தத்தால் இந்த அற்புத காவியத்தை நமக்கு அருளினார். விநாயகரின் வலது தந்தம் உடைந்திருப்பதற்கு இதுவே காரணமாகும். அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு சென்று வந்தால் கவனித்து பாருங்க. அன்று அகில நன்மைக்காக தன் தந்தத்தை இழந்த விநாயகர் போல் இன்று நம் எல்லை பகுதியில் நமது இராணுவ வீரர்கள் நமது பாதுகாப்பிற்காக கை மற்றும் கால்களை இழந்து நம்மை பாதுகாத்து வருகின்றனர். சிலர் உயிரையும் கூட தியாகம் செய்கின்றனர். அவர்களை விநாயகர் அளவிற்கு வணங்காவிட்டாலும் அவர்களின் தியாகத்தை மதித்து என்றும் அவர்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் நமது ஆதரவை கொடுத்து போற்றப்பட வேண்டும். மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையை போதித்து வாழ்வின் யதார்த்த நிலையை சுட்டி காட்டியுள்ளார். மேலும் மனித பிறப்பின் ரகசியங்களை உணர்த்தும் வகையில் பல ஞான கருத்துகளையும் சொல்லியிருப்பார். ஆகையால் இதை 5வது வேதமாகவும் சொல்லப்படுகிறது. ரிக், எஜுர், சாம, அதர்வன வேதங்களை படித்தவங்க கூட புரிஞ்சு கொள்வது கஷ்டம். ஆனால் இந்த மகாபாரத கதையை பாமரனும் படித்து புரிந்து கொள்ளும்படியாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆவார். நமது தேசமான இந்த பாரதத்தில் எத்தனை மொழிகள் உள்ளதோ அத்தனை மொழிகளிலும் மகாபாரதம் எழுதப்பட்டு இருப்பதே மகாபாரதத்தின் சிறப்பம்சமாகும். வேள்வி தீயில் உதித்தவள் திரௌபதி. பஞ்சபாண்டவர்களை மணந்து பவித்திர தன்மையுடன் வாழ்ந்தவள் இந்த பாஞ்சாலி. 5 கணவர்களுடன் வாழ்ந்தும் பவித்திர தன்மையுடன் இருப்பதற்கான காரணம் திரௌபதி மேற்கொள்ளும் அக்னி ஸ்நானமே ஆகும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். வருடத்திற்கு ஒரு முறை அக்னி ஸ்நானம் என்று சொல்லப்படும் தீக்குளியல் மூலம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்பவள் திரௌபதி ஆவாள். அக்னி ஸ்நானம் செய்வதன் மூலம் ஒருவர் தூய்மையாக்கப்படுவார் என்று வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வழிமுறைகளில் வந்ததுதான் இன்றும் நம் கோவில்களில் திருவிழாக்களின் பொழுது கடைபிடிக்கப்படும் தீமிதி திருவிழா என்னும் பண்டிகை. திரௌபதி அம்மன் அல்லது அம்மன் கோவில்களில் வருடத்திற்கு ஒருமுறை தீமிதி திருவிழா நடைபெறும் நோக்கமும் இதுவே ஆகும். தீய எண்ணங்கள் நமக்குள் உதிப்பதை தவிர்ப்பது நல்லது. நம்மையும் அறியாமல் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களை அழிக்கவே தீமிதி திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. திருவிழாக்களின் மகத்துவம் அறிந்து கொண்டாடினால் அன்பும் ஆரோக்கியமும் வளரும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. மகாபாரதத்தில் எத்தனையோ வில்லாளர்கள் இருந்தாலும் வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் அர்ஜுனனுக்கே கிடைத்தது. அதனால்தான் நம் நாட்டில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வழங்கப்படுகிறது.
1961 தொடங்கி ஒவ்வொரு வருடமும் நாட்டின் சிறந்த சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. தேசிய விளையாட்டுகளில் செய்த சாதனைகளை மட்டுமல்லாமல் அவருடைய தலைமை பண்பு, விளையாட்டில் உள்ள நேர்மை மற்றும் கண்ணியம் என பல விஷயங்களை கொண்டு இந்த விருது வழங்கப்படுகிறது. அத்துடன் அர்ஜுனன் வெண்கல சிலையும் பரிசாக வழங்கப்படுகிறது. வில்லுக்கு விஜயன் என்ற பெயர் அர்ஜுனனுக்கு கிடைக்க காரணம் அவன் தன் குருவான துரோணரன் மீது கொண்ட குரு பக்தியும், எப்பொழுதும் பயிற்சியில் ஈடுபடுவதும், போட்டி என்று வந்துவிட்டால் இலக்கை மட்டும் காண்பதுமே அதற்கான காரணமாகும். குரு கூறுகின்ற சிறு வார்த்தைகளிலும் உள்ள யுக்தியை அறிந்தவனாகவும் இருந்தான். இன்றைய மாணவர்கள் அர்ஜுனனை இன்ஸ்பிரேஷனாக கொண்டு படிப்பையோ அல்லது விளையாட்டின் மீதோ ஆர்வம் கொண்டால் வெற்றி நிச்சயம். மகாபாரத கதையை ரசிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் அது கூறும் வாழ்வியல் தத்துவங்களை பின்பற்றினால் நன்மைகள் ஏராளம். மகாபாரதம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். நன்றி.